கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்ல இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஆனா என்னமா சொல்லு, உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு, வெக்கப்படாதமா சொல்லு. ஆமா, என் மனசுக்கு பிடிச்ச ஒருவரை நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அவரை கல்யாணம் செய்துக்க நான் தயாரா இருக்கேன். எங்க? இன்னொரு தடவை சொல்லுமா? வந்து என் மனசுக்கு பிடிச்ச ஒருவரை நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அப்பா, தேர்ந்தெடுத்துட்டியா? அவரே கல்யாணம் செய்துக்க நான் தயாரா இருக்கேன். தயாரா இருக்கியா? டாக்டர், எங்க எனக்கு ஊசி போடுங்க, மருந்து கொடுங்க. என் பேத்துக்கு கல்யாணத்தை பிடிச்சிருக்கவில்ல, என்னை கொஞ்சம் உயிரோட வச்சு வைங்க டாக்டர். அந்த காட்சி என் கண் குளிர பார்த்துட்டு வாயார வாழ்த்துட்டு அப்புறம் ஒன்ன போயிடுறேன். ஜோடி பொருத்தம் எப்படி? இவளை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியது இல்ல, அவரை பார்த்தா இவளை பார்க்க வேண்டியது இல்ல. வெரி குட், வெரி குட். அது மட்டும் இல்லைங்க, இவளை மாதிரியே அவரும் ரொம்ப வசதி உள்ளவரு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒண்ணு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. வேண்டாம் வேண்டாம், கேட்க வேண்டாம். ஷாமரா, நீ உடனே போய் அவனை கையோட இழுத்துட்டு வா, நான் இன்னைக்கே அவனை பார்க்கணும். பேசப்படாது, என் கண்ணால அவனை பார்த்து ஜலஜா சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். அப்படிதே திடீர்னு கொண்டு வரல எப்படி தான் முடியும்? ஏன் முடியாது? எப்படி செய்த கத்துக்கிட்டீங்க? உதவியா? என்ன? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலங்க. எனக்கு வைத்தியம் தெரியாத? நீங்க வைத்தியம் பார்க்க வேண்டாம், எங்க கூட வந்தா போதும். ஆமா போதும். உங்க தாத்தா எங்க இருக்கிறாய? இந்த சாரதா மில் இருக்கே அது பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இல்ல, அதான் எங்க வீடு. ஓஹோ, ஆமா, அங்க என்ன கூப்பிடுறிய? இவ ஒருத்தரை காதலிக்கிறதாக தாத்தா கிட்ட பொய் சொல்லிவிட்டா. காதலா? ரியோ ரியோ. தாத்தா உடனே கொண்டு அவன பாக்கணும்னு சொல்றாரு. கொண்டு போய் நிறுத்தலன்னா செத்தே போயிடுவார் போல இருக்கு. சார், இந்த நேரத்துல கொஞ்ச நாளைக்கு தாத்தாக்கு உடம்பு சரியாகிற வரையிலும் இவருக்கு நீ சொல்லு. ஆமாமா, எனக்கு தான். நீயே சொல்றே, காதலனா நீங்க நடிக்கணும். வர முடியாது, அம்மா திட்டுவாங்க. அம்மா, ஒரு பொம்பளை பொம்பளைய எப்படி காதல் செய்ய முடியும்? நான் தான் பொம்பளைன்னு சொல்லிட்டீங்களே. ஜட பின்னிருக்கேன், பூ வைச்சிருக்கேன், தோடு வளையல் தங்கிலி எல்லாமே போட்டிருக்கேன்.
தவிர எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னேன், அதை வினயமா எடுத்துக்காதீங்க. உங்களால ஒரு உயிர் காப்பாற்றப்படுற போது நீங்க பொய் சொல்றதுல தவறே இல்லைங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, பொய் சொல்ல நம்மால முடியாதுங்க. என்னடாது பைத்திய மாதிரி நீயே தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. எமோ, அன்னைக்கு ரயில்ல என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுங்க இன்னைக்கு என்கிட்ட பசமா மாட்டிக்கிட்டாங்க. சும்மா பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பழுத்து கட்டிட்டேன். யாருடாது பேரு? பேரு, ஐயோ, நெஞ்சில இருக்கு வெள்ள வர மாட்டேங்குது. நான் அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்றேம்மா. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. இதாண்டா சமயம்னு சும்மா ஆழா அடிச்சிட்டேன். சரியான முட்டாள்டா நீ. நமக்கு எதிரியா இருந்தா கூட ஆபத்துனா உதவத்தாண்டா வேணும். அப்படியா? அவங்க என்ன பொய்யில சொல்ல சொன்னாங்க? பொய் சொல்ல சொன்னாங்களா? அப்ப நீ முடியாதுன்னு சொன்னது சரிதான். எங்க அம்மா அரிசி வாங்க வச்சிருந்த படத்தை எங்க அப்பா சீட்டாட கேட்டாரு. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்துட்டு முடியாந்துட்டேன். அப்பா துரத்திட்டு வர்றாரு, நீ வந்தாக்க நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. சரி, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. செம்பகம், இந்த பையன் மாரசாமி இங்க வந்தானா? வரல. என்ன, இங்கதான் வந்தான்னு சொன்னாங்களே. யார் சொன்னது? அவனை பார்த்தே மூணு நாள் ஆச்சா? எங்க போறான்? வரட்டும். எமோ, பொய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் பொய் சொல்றீங்களே. நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்லடா. அப்படியா? அப்ப அந்த பொண்ணுங்க கூட அவங்க தாத்தா உயிரை காப்பாத்துறதுக்கு தானே பொய் சொன்னாங்க? என்னையும் சொல்ல சொன்னாங்க. என்ன, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கா? சொல்லி இருக்கலாம்ல. ஆமா, சொல்லி இருக்கலாம். சரி சரி, இந்த சாப்பிடு. முன்பின் யோசிக்காம இப்படி ஒரு பொய் சொல்லிட்டனே, இப்ப என்னடி செய்யறது? என்ன செய்யறது? சொன்ன பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ய சொல்ல வேண்டியதுதான். எப்படி? உன் கற்பனை காதலருக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லை, அதனால இப்ப அழைச்சிட்டு வர முடியலன்னு. அவ்வளவுதான், உடனே இந்த டாக்டர் கூட்டிக்கிட்டு ஓடும், தாத்தா என்னையே வெட்டிடுவார். இந்த டாக்டர் ஒரு சரியான போரடி, கொள்ளு கொள்ளுன்னு இரும்பிக்கிட்டு இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்குறார். முதல்ல அவருக்கு வைத்தியம் பண்ணும். என்னமா, யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயா அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா, இந்த முதுகுல உங்க காதலர் வந்துட்டாரா? நாங்க என்ன போகவேல டாக்டர். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா அங்க நீங்க சொன்னதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. வந்தாச்சா வந்தாச்சான்னு என்ன வேற விரட்டிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா நான் இன்னும் போகவேலங்கிறீங்க. அப்பா, எப்பதான் போக போறீங்க? இப்பவே புறப்படுறேன் டாக்டர். டாக்டர், டாக்டர், உங்களை ஐயா கூப்பிடுறாரு. போச்சு போச்சு, இப்ப என் உயிரை வாங்க போறாரு. அவருக்கு என்னமா பதில் சொல்றது? நாங்க போயிட்டோம் சொல்லுங்க சார். அத நான் அப்பவே சொல்லியாச்சுமா. சரி, நான் திரும்பி வரலன்னு சொல்றேன், நீங்க சீக்கிரமா போய் கையோட கூப்பிட்டு வந்துடுறீங்களா? சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். உடம்பு ரொம்ப கெட்டு போச்சுண்ணா. தும் கொன்றே பூச்சராகவும் தும் பேசுறான் இல்ல? அரே உமே போவல்ல. அரமை காப்பூசும் சுக்கி அந்தர் ஜாத்தே. யார் வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு? அந்த ஒரு சின்ன பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு வேணும். எதுக்கு? கண்ணாலும் கட்டிக்கம் போ. கல்யாணம் தும்கு. அரே சே, ஜா. சொல்லிடு, இவரு தான் ஷாமலோட காதலர். அப்பா, நல்ல டயத்துல வந்து சேர்ந்துக்க. தாத்தா கேட்டா டாக்டர் படிக்கிறேன்னு சொல்லுங்க. ஷாமலாவ மனப்பூர்வமா விரும்புறதாக சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தயாரான்னு கேட்டா இப்பவே தயார்னு சொல்லுங்க. அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? ஏ, அப்பா இருக்காங்களா? அம்மா இருக்கிறாங்களா? சரி, அம்மா மட்டும் இருக்காங்க, ஆனா பணக்காரங்க சொல்லுங்க. என்ன, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கா? ஐயோ, என்னது கோயங்கன்னு வாசிக்கிட்டு வாய் தந்து பேச மாட்டீங்களா? இது என் உசுறு, உனக்காக என் குடுமையே கொடுத்த, இதையும் பறிக்க பாக்குறீங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ? சரி, இது பத்திரமா இருக்கும், நீங்க வந்து தொலைங்க.
தாத்தா தாத்தா இவர் தான் தாத்தா. பரவாயில்லைங்க, நிக்க கூடாது, சும்மா உட்கார். என்னப்பா இது, நாக்கால உட்காருப்பா. பாத்தீங்களா டாக்டர், என்னதான் பணம் இருந்தானோ அடக்கத்தை பாத்தீங்களா? பேர் என்னப்பா? கந்த. கந்தரா? ஐயோ கந்தன் இல்ல, இல்ல தாத்தா, காந்தன். காந்தன் சொன்னாரு இல்லைங்க. காந்தனா? வெரி குட், வெரி குட். ரொம்ப பொருத்தமான பேர். இல்லன்னா கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருந்தவள காந்த மாதிரி இழுத்திருக்க முடியுமா? மிஸ்டர் காந்தன், ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்படி கேட்கறேன், நீ ஒன்றும் தப்ப நினைச்சுக்காத. இப்படி கேட்கறது கூட கொஞ்சம் அநாகரிகம் தான், இருந்தாலும் ஒரு திருப்திக்காக. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ஜாதி? ஆண் ஜாதி. தாத்தா இவருக்கு ஜாதினாலே பிடிக்காது, ஜாதி இரண்டொழிய வேற இல்லைங்கிறது அவரோட பாலிசி இல்லீங்க? அது கரெக்ட் தான், கரெக்ட் கரெக்ட். அப்பா அம்மா எல்லாம்? அப்பா இல்லீங்க, அம்மா தான். அவங்களும் உடல் நல்ல சரியில்லாம இருக்காங்க. பாவம், எங்க இருக்காங்க? குடிசையில. குடிசையிலயா தாத்தா? குடிசைன்னா அது சாதாரணமான குடிசை இல்ல, வந்து ஆசிரமம். அதாவது இவருடைய அம்மா அநாதைகளுக்காக ஒரு பெரிய ஆசிரமமே கட்டி விட்டுருக்காங்க, அதைதான் இவர் குடிசைங்கிறாரு இல்லீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்பா படிப்பு ஏதோ இருக்கலாம்? படிப்பு ஏதுங்க, ஏதோ ரெண்டு எழுத்து படிச்சிருக்கேன் தாத்தா. பிஏ. ஓ, அதான் ரெண்டு எழுத்துக்கிறா இல்லீங்க? பரவாயில்ல, புரிசாதனமா பேசுறாரு. சரி, குடும்பத்துக்கு ஏதாவது தொழில்? தொழில் என்னங்க, காலையில் எழுந்திருச்சு இந்த மாடுங்கள்லாம் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள போதும் போதும்னு போயிடுதுங்க தாத்தா. சொல்லாத சொல்லாத, நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் புரியுதா உங்களுக்கு? புரியாது. மாட்டு பண்ணு, டெய்ரி ஃபார்ம், டெய்ரி ஃபார்ம். ஆமாமா, அந்த காலத்துல தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ். ஷாம்லா, நீ கட்டிக்காரி மட்டும் இல்லம்மா, அதிர்ஷ்டக்காரி கூட. சரி, எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, நான் காந்தங்கிட்ட தனியா பேசணும். எதா இருந்தாலும் பெட்ல இருந்து பேசுங்க, பெட்டை விட்டு எழுந்திரு கூட நான் சொல்லலையா? அப்ப நீ கொஞ்சம் போங்க வெளியே. ஆமாமா, போங்க போங்க. நீ மட்டும் என்னவா? போ. என்ன தாத்தா? என்னம்மா அது, உன்னை பத்தி தானே நான் பேச போறேன். போ, நீ இருக்கலாமா, போ. மிஸ்டர் காந்தன், கதவை சாத்திட்டு வா. என்ன உடனே தொலைச்சிக்க தாத்தா? என்ன கேட்டார்? என்ன கேட்டார் தெரியுமா? என்ன? எப்படா இந்த சியாமலாவ மயக்கினு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் தெரியுமா? அட சொல்லி தொலைங்களே. கண்ணடிச்ச, கைய பிடிச்ச, காதலிச்ச. தாத்தா என்ன சொன்னாருன்னு சொல்றீங்களா இல்லையா? என்ன காதலி கோவிச்சுக்கிற? என்ன பேசுறீங்க? காதல் பாஷை பேசுறேன் கண்ணே. அடாடாடா, என்னைய உன்னோட பெரிய தொல்லைய போச்சு. கந்தே, தாத்தா சொன்னத சொல்லி தொலைச்சுடா கண்ணு. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காருடி பொண்ணு. சொல்ல மாட்டீங்க? போங்க வெளியே. போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் இங்கேயே இருந்து உன்னை கண்ணாலம் கட்டிக்க போறேன். சரி சரி, அதிகமா பேசாதீங்க. நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. தாத்தா கூப்பிடுவாரு, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சரி, வர சொன்னீங்க வந்தேன், போ சொல்றீங்க போறேன். ஏண்டி தாத்தா என்ன சொல்லிருப்பாரு? அவர் என்ன கேட்டாரோ, இவர் என்ன சொன்னாரோ, ஒண்ணும் புரியல. அம்மாமா, காந்தன் எங்கம்மா? ஏன் ஐயா கூப்பிடுறாரு? எதுக்குன்னு என்னமோ தெரியல, திடீர்னு காந்தனை கொண்டு வான்னு சொன்னாரு. அவர் எங்கம்மா? நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வரணும். வரது ஏண்டி திட்டி அனுப்பிச்சுட்டேன், இப்ப என்ன செய்யறது? போய் கூப்பிடுவோம்.
என்னங்க வாங்க தாத்தா உங்களை கூப்பிடுற. இதுக்குதான் சாரா என்ன கிண்டலா பண்றீங்க, வர சொல்றீங்க போக சொல்றீங்க, நான் என்ன உங்ககிட்ட வேலைக்காரனா? ஐயோ அப்படி சொல்லிடாதீங்க சார், செய்ய வந்த உதவியை முழுசா செஞ்சுட்டு போங்க. என் வேலைதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலேயும் நடிக்கணும்னா வேற யாரையாவது தேடுங்க. ஐயோ இனிமே ஆள் மாத்த முடியாதுங்க, தாத்தாக்கு உங்களை பிடிச்சு போச்சு. உங்களுக்கு? எனக்கும் தான், உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ மிஸ்டர், கொஞ்ச நேரம் உங்க கையும் காலம் சும்மா இருக்காதா? பத்து நிமிஷத்துக்குள்ள பங்களா விட்டு போயிட்டீங்களே, தாத்தாவுக்கு யார பதில் சொல்றது? இத பாருப்பா, இனிமே இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. சாமளாவே போன சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லணும். ஆமா எல்லாம் பாருங்க, யார் தெரியுமா? நம்ம சாமளாவுடைய வருங்கால கணம். இனிமே இத்தனை லட்சம் சொத்துக்கும் அதிபதி இவன் தான். புரியுதா? உங்களுக்கு தான் சொல்றது, புரியுதா? இன்னும் 20 நாள்ல காந்தனுக்கும் சாமளாவுக்கும் திருமணம். அதுக்கிடையில நல்ல நாள் கிடையாதுமா, அவசரப்பட்டா முடியுமா? நான் அதுக்கு சொல்லல தாத்தா. வேற எதுக்காக சொல்றேன்? அதுவரை நான் உயிரோடு இருப்பேனான்னு பாக்குறியா? பயப்படாதம்மா, நான் நிச்சயமா உயிரோடு இருப்பேன். என்ன உங்களுக்கு திருப்தி தானே? எங்க திருப்தி இருக்கட்ட மாமா, உங்க உடம்பு இருக்கிற நிலையில இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு கேக்குறேன். ஆமா தாத்தா. என் உடம்பு இப்படி ஆறதுக்கு அந்த கல்யாணம் தான்ப்பா காரணம். அது நடந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாதீங்க, பாவம் தாத்தாவுக்கு எதனாச்சும் ஆகும்னு எதிர்பார்த்து வந்தீங்க. நீங்க வந்தது ஒண்ணு வீடு போகல, சாமளா கல்யாணத்தை பார்த்துட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க. இந்த வீட்டுல நடக்க போற ஒரே கல்யாணங்கிறதுனால இதை பிரமாதமா நடத்த முடிவு செஞ்சுட்டேன். இந்த வேலை எல்லாம் நீங்க தான் கவனிச்சிடும். நான் கவனிச்சுக்கிறேன் மாமா. கல்யாணத்துக்குன்னு 20 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்னென்னமோ செய்யலாம். அதை இப்ப தொடர்ந்தே செய்ய ஆரம்பிங்க, புறப்படுங்க தாத்தா. ஏன்பா போயம்பா, போங்க. கொலத்தை பார்க்காம கூட்டத்தை பார்க்காம இப்படி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முட்டு கடை பாக்குறாரு, இதுக்கு என்ன செய்யறது? என்ன செய்யறது? புதுசா வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தலையில துணியை போட்டுட்டு காசியோ ராமேஸ்வரம்னு போக வேண்டியதான். மீனாட்சி, அதெல்லாம் புண்ணிய ஸ்தலம், அங்க போய் உன் காலை வச்சார். அதுல ஒண்ணும் குறைச்சல, எவ்வளவு ஆக்கி போட்டா வாட்டமா உட்காந்து திங்க தெரியும். ஏய்யா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா, எதுக்கு வெட்டம் எல்லாம் வேட்டி கட்டி வெளியே வர்றீங்க? என்ன மீனாட்சி, என்னையும் உன் புருஷன் கூட சேர்த்துட்டியே? சேர்க்காம என்னென்ன செய்யறது? இந்த மாதிரி நேரத்தை நல்லா யோஜனை பண்ணி வந்திருக்கிறவன் அடிச்சு வரலன்னா நாளைக்கு அவன் நம்மளே வரட்டா எங்க போறதுக்கு என்ன செய்யறது? அதை பத்தி தான் யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு தோணலையே. ஏண்டி உன் மகன் பெரிய சாணக்கியன்னு போழுந்துட்டு இருப்பியே, அவன் மூளையில ஒண்ணு தோணல. இது மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூள வேண்டியது இல்லப்பா, முரட்டுத்தனம் இருந்தா போதும். இருட்டட்டும், எல்லாரும் தூங்கட்டும், அடிக்கிற அடியில வெடியறதுக்குள்ள அவன் ஊற விட்டே போறான் இல்லையா பாரு. சாமளாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஏன் கேக்குறிய? என்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, எனக்கு சடார கோபம். எனக்கு கோபமே வராதுங்க. அப்படியா? சாமளாவை கட்டிக்க வேண்டிய முறை மாப்பிள்ள யாரு தெரியுமா? நல்லதுங்க. ஐயாதுரையோட சொத்துக்களை அனுபவிக்க வேண்டிய அதிர்ஷ்ட சார் யாரு தெரியுமா? அதுவும் நான் தான். ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்க நீ என் வாழ்க்கையில் குறுக்க நிக்கிற? உங்க வாழ்க்கையா? இல்லைங்க, நான் அப்படி நிக்கவே மாட்டேங்க. இப்பவே சாமளா கிட்ட போய் நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க போசனா உடனே போயிடுறங்க. அவகிட்ட ஏன் சொல்லணும்? சொல்லாம போனா நல்லா இருக்காதுங்களே. நான் சொல்றேன் காந்தா, நீ சொல்லாம தான் போகணும். நான் சொல்றேங்க, சொல்லிவிட்டு தான் போகணும். என்னடா அது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு எழுத்து.